தமாஸ் 40 பணி கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஈடாக இஸ்ரேலியர்களை கொன்றார்கள் என்று ஆயுள் தண்டனை பெற்றுவாறு 100 பேர் உட்பட 700 பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியே வந்திருக்கு. வெறும் 700 பாலஸ்தீன கைதிகள் மட்டும்தான் விடுதலை செய்யப்பட போகிறார்களா? கிட்டத்தட்ட இஸ்ரேலிட்ட 10,000 அதிகமான பாலஸ்தீன கைதிகள் இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பிக்கக்கு முன்னமே இஸ்ரேல் காசா பகுதியிலே மேற்கு கரைக்கு நுழைந்து நிறைய பாலஸ்தீன மக்களை கைதிகளாக பிடித்துக்கொண்டு போனார்கள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் ஆரம்பித்த பிறகும் மேற்கு கரையில் வேண்டுமென்றே நிறைய பாலஸ்தீன மக்களை கைதிகளாக பிடித்துக் கொண்டு போனார்கள். பணி கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையானது இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதும் கமாஸ் பணி கைதிகளை விடுதலை செய்ய இஸ்ரேலும் பணி கைதிகளை விடுதலை செய்து கொண்டிருந்தார்கள். அதனை ஈடு செய்வதற்கான இஸ்ரேல் மேற்கு கரையில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்களை கைது பண்ணி கொண்டு போனார்கள். அதே நேரத்தில் காசா பகுதியில் இருக்கின்ற நிறைய ஆண்களையும் கைது பண்ணி கொண்டு போனார்கள். மேற்கு கரையிலே மாசுவான கைது நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அதே மாதிரி காசா பகுதியிலே மாசுவான கைது நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டார்கள். இதனால் இஸ்ரேலிட்ட 10,000 அதிகமான பாலஸ்தீன கைதிகள் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது கமாஸ் தரப்பிலிருந்து 40 பணி கைதிகளை விடுதலை செய்வதற்கு வெறும் 700 பாலஸ்தீன கைதிகளை தான் இஸ்ரேல் விடுதலை செய்ய போகிறார்களாம். இது சுத்த முட்டாத்தனம் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் கமாஸ்கிட்ட இருக்கிற பணி கைதிகளில் பாதி பணி கைதிகளை கமாஸ் விடுதலை செய்ய போகிறார்கள். அதுக்கு பதிலாக வெறும் 700 பணி கைதிகளை விடுதலை செய்வது சுத்த முட்டாள்தனம் தான். நீங்களே இதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கும் இது முட்டாத்தனமாகத்தான் தோணும். ஆகவே கமாஸ் தரப்பிலிருந்து இந்த டீலு கோக்கே சொல்வார்கள் என்பதுதான் பலருக்கு எழும்பியிருக்கிற கேள்வியாக இருக்கு. ஏனென்றால் கமாஸ்கிட்ட கிட்டத்தட்ட 100+ பணி கைதிகள் தான் இருப்பார். சரியான எண்ணிக்கை தெரியல, பட் 100 கிட்ட பணி கைதிகள் தான் கமாஸ்கிட்ட இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் பாதி பணி கைதிகளை கமாஸ் விடுதலை செய்தார்கள் என்றால் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியுமா என்பதும் ஒரு சந்தேகம் தான். கமாஸ் தரப்பில் இருந்து ஓகே சொல்வார்களா என்ற ஒரு கேள்வியானது பலன் மத்தியில் அனுப்பியதுக்கான காரணம் கமாஸ் தரப்பில் இருந்து பணி கைதிகளை விடுதலை செய்வதற்கு வைக்கப்பட்ட நிபந்தனைகள் எதுவுமே இப்போது வரையுமே பூர்த்தி செய்யப்படையில. அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் நிரந்தரமான போர் நிறுத்தம் கொண்டு வரப்படணும், காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான உத்தரவாதத்தை தர வேண்டும், காசா பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலோட காசா பகுதியை விட்டு வெளியேற வேண்டும், காசா பகுதியினுடைய கண்ட்ரோல் ஆனது கமாஸ்கிட்ட தான் இருக்கும், அதுக்கான அங்கீகாரத்தையும் அதுக்கு எந்த விதமான தடங்களையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனைகளை கமாஸ் தரப்பிலிருந்து முன்வைத்தார்கள். ஆனால் இந்த நிபந்தனைகளில் எந்த ஒரு நிபந்தனையுமே பூர்த்தி செய்யப்படையில. இப்படி இருக்கையில் பணி கைதிகளை விடுதலை செய்வது, அதையும் 40 பணி கைதிகளை விடுதலை செய்வதற்கு வெறும் 700 பாலஸ்தீன கைதிகளை தான் இஸ்ரேல் விடுதலை செய்ய போகிறார்கள். ஆகவே இதற்கு கமாஸ் ஓகே சொல்வார்களா என்ற கேள்விதான் பலர் மத்தியில் எழும்பி இருக்கு. அப்படி இதற்கு கமாஸ் ஓகே சொன்னார்கள் என்றால் இது கமாஸோட அழிவு இருக்கும், அண்ட் இது கமாஸ் எடுத்த ஒரு முட்டாத்தனமான முடிவாக இருக்கும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பொறுத்தவரையுமே இந்த டீலுக்கு கமாஸ் ஓகே சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு. இப்படி கமாஸ்கிட்ட இருக்கிற பணி கைதிகள் குறையும் போது இஸ்ரேல் காசா பகுதியில் மேற்கொள்ளுகின்ற தாக்குதல்கள் அதிகரிக்கும், இஸ்ரேல் காசா பகுதிக்கு எதிராக செய்கின்ற நடவடிக்கைகளோட வீரியமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏனென்ற கமாஸ்கிட்ட பணி கைதிகள் இருக்கும் வரையும் தான் இஸ்ரேல் கண்ட்ரோலாக செயல்படுவார்கள். அப்படி கமாஸ்கிட்ட இருக்கிற பணி கைதிகள் குறையும் போது இஸ்ரேல் காசா பகுதி மீது செய்கின்ற தாக்குதலில் ரொம்ப மோசமாக அதிகரிக்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே கமாஸ்கிட்ட பணி கைதிகள் இருக்கும் வரையும் தான் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியும். அப்படி கமாஸ்கிட்ட இருக்கிற பணி கைதிகள் குறிய குறிய இஸ்ரேலோட கைதான் அங்கே ஓங்க ஆரம்பிக்கும். ஆகவே பாலஸ்தீன் போரில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு கமாஸ்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அவர்கள்ட்ட இருக்கிற பணி கைதிகள் மட்டும்தான். கமாஸ்கிட்ட பணி கைதிகள் இருக்கும் வரையும் தான் கமாஸால் இந்த போரில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியும். அந்த பணி கைதிகளை கமாஸ் விடுதலை செய்தார்கள் என்றால் எக்காலத்திலும் இந்த காசா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியாது, அது காசாவினுடைய அழிவாகத்தான் இருக்கும். இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்தியில் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். ஈரானோட IRGC-யோட கமாண்டர்ஸ் ஏமனுக்கு விசிட் பண்ணி ஏமனோட கவுதி கிளர்ச்சியாளர்களை மீட் பண்ணி ஏடன் வளைகுடா மற்றும் செங்கடல்ல மோதலை விரிவுபடுத்துவதை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று ஸ்கை நியூஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன ஸ்கை நியூஸ், உங்களுடைய புறப்பகண்டா செய்திக்கு ஒரு அளவே கிடையாது. சரி ஓகே, அப்போ உங்களுடைய UK மற்றும் அமெரிக்காவானது ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டார்களே, அது என்ன மோதலை குறைக்கிற நடவடிக்கையா? நீங்கள் தாக்குதலை மேற்கொண்டால் அது மோதலை குறைக்கிற நடவடிக்கை. அதுவே ஈரான் மற்றும் ஈரானும் ஏமனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் என்றால் அது மோதலை அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் செய்தியை வெளியிட வேண்டியது. இது என்ன புறப்பகண்டா செய்தி என்றுதான் எனக்கு புரியல.
நீங்க செய்தா சரி, அதுவே மற்ற நாடுகள் செய்தா மோதலை அதிகரிக்கிற நடவடிக்கை என்று சொல்றீங்கள். சரி ஓகே, உண்மையிலேயே மிடில் ஈஸ்டில் மோதலை அதிகரிப்பது யார் என்று பார்த்தோம் என்றால் வேறு யார், இஸ்ரேல் தான். இஸ்ரேல் காசா பகுதி மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தினாலே மிடில் ஈஸ்டில் இருக்கிற பதட்டமானது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொள்ளுகிறபடியா தான் மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போரானது வந்துவிடுமோ என்ற பதட்டமானது அதிகரித்து கொண்டு இருக்கு. ஏமன் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வைக்கணும் என்றதுக்காண்டுதான் இஸ்ரேலோட கப்பல்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள். ஆனால் தேவையில்லாமல் அமெரிக்காவும் யூகேயும் உள்ளே நுழைந்து ஏமனை தடுத்து நிறுத்துகிறோம் என்று சொல்லி ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஒரு முட்டாத்தனமான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றே சொல்ல முடியும். அதுக்கு பிறகுதான் மிடில் ஈஸ்டில் பதட்டமானது அதிகரித்து மோதலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது. அமெரிக்காவும் யூகேயும் ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்யாமல் இருந்திருந்தாலே, அந்த தேவையில்லாத ஆணியை புடுங்காமல் இருந்திருந்தாலே இந்த மோதலானது விரிவடையாமல் இருந்திருக்கும். தேவையில்லாமல் ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஏமன் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்கா மற்றும் யூகேவோட கப்பல்களை குறிவைத்தன் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் மோதலானது விரிவடைய ஆரம்பிச்சிருந்தது. ஆகவே இதில் தேவையில்லாத ஆணிகளை புடுங்கியது யார் யார் என்று பார்த்தோமென்றால் இஸ்ரேல், யூகே, அமெரிக்கா, இந்த மூன்று நாடுகளும் தான் தேவையில்லாமல் ஆணிகளை புடுங்கி இருக்கிறார்கள். இதனால தான் மிடில் ஈஸ்டில் மோதலானது விரிவடைந்து கொண்டு இருக்கு. இந்த மூன்று நாடுகளும் அமைதியாக இருந்தாலே மிடில் ஈஸ்டும் அமைதியாக இருக்கும். ரபா பகுதியில் இருக்கிற மக்களை வெளிக்கட்டாயமாக வெளியேற்றுவது போர்க்குற்றம் என்று நெத்தன்யாங்கு அவர்களுக்கு பிரான்சோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கார். என்ன மெக்ரோன் அவர்களே, நீங்க சொல்வதை பார்த்தால் இப்ப வரையுமே இஸ்ரேல் என்ன புனிதமான காரியத்தை செய்கிற மாதிரியே நீங்க சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போதும் இஸ்ரேல் போர்க்குற்றங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை தொடர்ந்து கவனிக்கிற நபர்களுக்கு இஸ்ரேல் எப்படியான போர்க்குற்றங்களையும் குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் கூட உணவுக்காண்டி காத்திருந்த மக்களுக்கு எதிராக இஸ்ரேலோட ராணுவம் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி கிட்டத்தட்ட 19 பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரேல் தொடர்ந்து போர்க்குற்றங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரபா பகுதியில் இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் போது மட்டும் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்ய போறது கிடையாது. ஏற்கனவே இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மைக்ரோன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மைக்ரோனோட பேச்சு நெத்தன்யாங்கு அவர்கள் கேட்பாரா என்று பார்த்தோமென்றால் கண்டிப்பாக கேட்க மாட்டார் என்பதை நாங்கள் வெளிப்படையாகவே சொல்ல முடியும். இவ்வளவு நாளும் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை செய்து அமெரிக்காவோட பேச்சையே இஸ்ரேல் கேட்கலையாம். இதற்கு பிறகு பிரான்சோட பேச்சு கேட்பார்களா? கண்டிப்பாக கேட்க மாட்டார்கள். அமெரிக்காவோட அழுத்தத்தின் காரணமாக ரபா பகுதியில் இருக்கிற மக்களை வெளியேற்றிட்டு ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்வார்கள். அப்படி இல்லையா, அமெரிக்காவோட பேச்சையும் தூக்கி போட்டுட்டு ரபா பகுதியில் மக்கள் இருக்கும்போதே தரவழியான படியிருப்பை செய்வார்கள். எது என்னவோ, ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்வார்கள் என்பது மட்டும் உறுதியான விஷயமாக இருக்கு. ஆனால் எப்போது ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்கிறார்களோ அப்போது இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். நிறைய நாடுகளும் நிறைய அமைப்புகளும் இந்த போருக்கு குதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மேற்கு கரையில் குடியேற்றங்களை அமைப்பதற்காண்டி 800 ஹெக்டேர் நிலப்பகுதியை எடுக்கிறோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் மேற்கு கரையிலே ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அங்கே நிறைய இஸ்ரேலியர்களை குடியமர்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் மேற்கு கரையானது பாலஸ்தீனத்துக்கு சொந்தமாக இருந்தாலும் அந்த மேற்கு கரைக்கு நிறைய இஸ்ரேலை சேர்ந்த நபர்களை இஸ்ரேலோட அரசாங்கமானது குடியமர்த்தி இருக்கிறார்கள். இப்படி குடியமர்த்துவது மட்டுமில்லை பல பகுதிகளை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். சரி, இப்படி இஸ்ரேல் மேற்கு கரைக்கு தங்களுடைய மக்களை குடியமர்த்ததால் என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்றால் அங்கே இருக்கிற பாலஸ்தீன மக்களை விரட்டி அடித்துக் கொண்டிருப்பார்கள். பாலஸ்தீன மக்களோட வீடுகளை இஸ்ரேலோட ராணுவம் கைப்பற்றி அதனை இஸ்ரேலோட மக்களுக்கு கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட குடியிருப்புகளுக்கு அருகில் பாலஸ்தீன மக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டி அடித்து அவர்களோட வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்து மேற்கு கரையில் பல பகுதிகளை ஆக்கிரமித்து அதனை இஸ்ரேலோட இணைக்கிற நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் மேற்கு கரையில நிறைய இஸ்ரேலை சேர்ந்த மக்களை குடியமைத்தின பிறகு மேற்கு கரையில எலெக்ஷனை நடத்தணும் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நபரை நிலை நிறுத்தி அதற்கான வாக்கெடுப்பை நடத்துவார்கள். ஆனால் மேற்கு கரையில நிறைய இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் இருக்கும்போது அவர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்துவார்கள்? இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற நபருக்கு தான் வாக்குகளை செலுத்துவார்கள். அப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நபர் மேற்கு கரையில தலைவராக செலக்ட் பண்ணப்படும் போது அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்யப்பட்டு மேற்கு கரையை இஸ்ரேலோடு இணைக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவார். இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் இஸ்ரேலோட அரசாங்கம் இஸ்ரேலை சேர்ந்த மக்களைத்தான் அதிகளவாக மேற்கு கரையில் குடியமர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நிறைய பகுதிகளை ஏற்கனவே கைப்பற்றி விட்டார்கள். இப்படியே தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது என்றால் ஒரு கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். இப்படி மேற்கு கரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எதிராக உலக நாடுகள் வெறும் கண்டனத்தை மட்டும்தான் முன்வைச்சு கொண்டு இருக்கிறார்கள். பிரான்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இப்படி நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை மட்டும்தான் முன்வைச்சு கொண்டு இருக்கிறார்கள் ஒழிய இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடையில. இவர்கள் இப்படி கண்டனத்தை முன்வைக்கிறது உலகத்தை ஏமா
ஏமாற்றுவதற்கான ஒரு பொய்யான நடவடிக்கை என்றுதான் சொல்ல முடியும். மற்றும்படி மறைமுகமாக இஸ்ரேலோட இந்த நடவடிக்கைக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தால் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டு இஸ்ரேல் இப்படி மேற்கு கரைக்க அத்துமீறி ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்தி இருப்பார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் இஸ்ரேலுக்கு எதிராக வரும் கண்டனத்தை மட்டும்தான் முன்வைச்சுக் கொண்டு இருக்கிறார்கள். இதனால்தான் இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கு கரைக்கு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஜோர்டன்ல இருக்கின்ற இஸ்ரேலோட எம்பசிக்கு முன்னாடி நிறைய மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி ஈரானில் இருக்கின்ற யூகேவோட எம்பசிக்கு முன்னாடி ஈரானை சேர்ந்த நிறைய மக்கள் ஒன்று திரண்டு இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு பதில்களை சொல்ல சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். கனடாவிலேயும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிற மக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டங்களானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இதே மாதிரி தான் இஸ்ரேலிலும் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் இஸ்ரேலில் இடம்பெறுகின்ற போராட்டம் பழைய கைதில் விடுதலை செய்ய சொல்லியும் நெத்தன்யாகு அவர்களை பதவி விலக சொல்லியும் தான் மிகப்பெரிய போராட்டங்களை இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் நெத்தன்யாகு அரசுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே நாங்கள் ஐரோப்பாவை எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே இருக்கிற நாடுகளில் இருக்கிற விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் அந்த போராட்டங்களோட நோக்கங்கள் தான் வேறு வேறையா இருக்கே ஒழிய பட் போராட்டங்கள் உலக நாடுகளில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. ரஷ்யாவில் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட 4 தீவிரவாதிகள் கோட்டில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 தீவிரவாதிகள் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு தீவிரவாதி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்பதற்கான தகவல்கள் வெளியே வரையில அண்ட் இந்த 4 தீவிரவாதிகளையும் 2 தடுப்பு காவலில் வைக்கும்படி கோர்ட்டானது உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த 4 தீவிரவாதிகளும் கோர்ட்டில் எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனிக்கணும். ஒரு தீவிரவாதி வீல் சேரில் தான் கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கான். எனும் ஒரு தீவிரவாதியினுடைய காதானது வெட்டப்பட்டிருக்கு. 3 தீவிரவாதியினுடைய முகமானது வீங்கி இருக்கு. 4 தீவிரவாதியினுடைய கழுத்தில் பிளாஸ்டிக் பேக் ஆனது இருந்திருக்கு. அதாவது அவனை விசாரணை செய்யும் போது அவனுடைய முகத்தில் பிளாஸ்டிக் பேக்கால மூடி சித்திரவதை செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிளாஸ்டிக் பேக்கோடு தான் அவனை நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இதனை பார்த்து கொண்டே மேற்குலகு நாடுகள் இப்படி சித்திரவதைகளை ரஷ்யாவானது செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ரஷ்யாக்கு எதிராகவும் தீவிரவாதிகளுக்கு ஆதரவான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். என்னை பொறுத்தவரையும் இந்த தீவிரவாதிகள் என்ன புனித செயல்களை செய்திருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு நுழைந்து அங்கிருக்கிற மக்களுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 150 அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணி இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையானது இன்னுமே அதிகரித்து கொண்டிருக்கு என்று சொல்லப்படுகின்றது. இப்படி தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இது பத்தாது என்று தான் நான் சொல்லுவேன். இவர்கள் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டபடியால் இவர்களுக்கு இனிமே மிகப்பெரிய ஒரு கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். ரஷ்யாவில் 23 தீவிரவாத தாக்குதலானது இடம்பெற்றிருக்கு. இந்த தாக்குதல் இடம்பெற்று 2 ஆகின்றது. இந்த 2 இவர்களுக்கு இப்படியான சித்திரவதையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கென்றால் இன்னும் 2 தடுப்பு காவலில் வைக்கப்பட போகிறார்கள். அப்போது விசாரணை என்ற பெயரில் எவ்வளவு சித்திரவதைகளை இவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆகவே தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் மேலும் நாங்கள் அக்கறை ஆனது காட்டக்கூடாது, இரக்கம் காட்டக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இரக்கங்களை காட்டுங்கள், பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 150 அதிகமான அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணியவர்கள் மேலே எந்த விதமான அக்கறையும் காட்டக்கூடாது. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதலுக்காண்டு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 14 TU-95 நியூக்ளியர் கேப்பபிள் பாம்பஸ், 12 TU-22 லைட் பாம்பஸ், மல்டிபிள் MiG-31K ஃபைட்டர் ஜெட், ஹைப்பர்சோனிக் மிசைல்களை ஏந்தி கொண்டு தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே 3 முன்னர் தான் ரஷ்யா உக்ரைனில் மிகப்பெரிய தாக்குதலை செய்திருந்தார்கள். அதுவும் உக்ரைன் ரஷ்யா எல்லைக்கு மிகப்பெரிய தாக்குதல்களை செய்தபடியால், அதாவது ரஷ்யாவில் தேர்தலானது இடம்பெறும் போது உக்ரைன் ரஷ்யா எல்லைக்கு தாக்குதலை மேற்கொண்டதுக்கு பதிலடியை கொடுக்கும் வகையில் தான் 3 முன்னர் ரஷ்யா உக்ரைனில் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் உக்ரைனானது நிலை குலைந்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும். அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் மிகப்பெரிய தாக்குதலாக அது கருதப்பட்டது. அண்ட் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலால் உக்ரைனானது நிலை குலைந்து போயிருந்தார்கள். இப்படி இருக்கையில் தான் ரஷ்யாவினுடைய மாஸ்கோ பகுதியில் தீவிரவாத தாக்குதலானது இடம்பெற்றிருந்தது. இப்படி ரஷ்யாவில் தீவிரவாத தாக்குதலானது இடம்பெற்ற பிறகு அந்த விஷயத்தில் ரஷ்யா பிஸியாக இருக்கும்போது உக்ரைன் கிரிமியா மற்றும் செவட்டபோல் பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் கோபமடைந்த ரஷ்யா நேற்றைய தினம் உக்ரைனோட பல பகுதிகளில் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டு ருத்திர தாண்டவத்தை ஆடியிருந்தார்கள் என்று சொல்ல முடியும். நேற்றைய தினம்
ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் இருந்து உக்ரைனால் வெளியே வர முடியலை. இப்படி இருக்கிறதா இன்றைய தினம் மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைனுக்கு எதிராக செய்வதற்காண்டி ரஷ்யா தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் ரஷ்யா மேற்கொள்ள போகிற தாக்குதல் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருக்கும் என்றும் நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்தளவுக்கு உக்ரைன் மேலே ரஷ்யா கோபத்தில் இருக்காங்க. நேற்றைய தினம் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் ஒரு மிசைலானது போலந்தோட எல்லைக்கு போட்டு வெளியே வந்திருக்கு. இதற்கு லித்வேனியாவோட ஃபாரின் மினிஸ்டர் இனி ரஷ்யாவினுடைய மிசைலானது நேட்டோ நாட்டினுடைய எல்லைக்கு வந்தது என்றால் அது சுட்டு வீழ்த்தப்படும் என்ற ஒரு தெளிவான சிக்னலானது ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். ஆனால் நேட்டோவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் ரஷ்யாவோட மிசைல்களை சுட்டு வீழ்த்த முடியுமா என்ற ஒரு கேள்விதான் பலன் மத்தியில் எழும்பி இருக்கு. ஏனென்றால் இரண்டு முறை நேட்டோ நாட்டினுடைய எல்லைக்கு ரஷ்யாவுடைய மிசைலானது போயிருக்கு. ஏற்கனவே போன வருடம் ரஷ்யாவோட ஒரு மிசைலானது போலந்துக்கு 2 கிலோமீட்டரை தாண்டி உள்ள போய் விழுந்திருக்கு. பட் அதனை போலந்தினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் கண்டுபிடிக்க முடியலை. அதாவது போலந்து நேட்டோட மெம்பராக இருக்கிறார்கள். அப்படி என்றால் நேட்டோ நாட்டினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அந்த மிசைலை கண்டுபிடிக்க முடியலை. இப்படி இருக்கிறதா நேற்று ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலால் ரஷ்யா லான்ச் பண்ணி ஒரு மிசைலானது போலந்து எல்லைக்கு போய் 2 கிலோமீட்டரை தாண்டியும் உள்ளே போயிருக்கு. 36 செகண்டுக்கு போலந்தோட எல்லைக்கு ரஷ்யாவினுடைய மிசைல் இருந்து மீண்டும் உக்ரைனுக்கு வந்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கு. இப்படி 2 தடவை ரஷ்யாவோட மிசைலானது போலந்துக்கு போயுமே போலந்தால் அதனை சுட்டு விழுத்த முடியலை. இப்படி இருக்கையில் ஃபியூச்சரில் நேட்டோ நாட்டுக்கு ரஷ்யாவினுடைய மிசைலானது போகும்போது நேட்டோ நாட்டினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அதனை சுட்டு விழுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியும் பலன் மத்தியில் எழும்பி இருக்கு. இதே நேரத்தில் உக்ரைனில் இருந்த 2 மிசைல்களானது போலந்து எல்லைக்கு போய் விழுந்திருக்கு. அதனை பற்றி இவர்கள் ஏதாவது கருத்தை தெரிவித்தார்கள் என்று பார்த்துமென்றால் எந்த கருத்துமே தெரிவிக்கல. ஆனால் ரஷ்யாவோட மிசைல் தான் போலந்தோட எல்லைக்கு போட்டு திரும்ப வந்ததை பற்றி ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். பிரான்சில் தீவிரவாத தாக்குதல் இடம்பெறப்போது என்பதற்கான செக்யூரிட்டி அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு என்று செய்தி வெளியே வந்திருக்கு. மாஸ்கோவில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலால் உலகமே பயந்து போய் இருக்கிறார்கள். ஏனென்றால் ரஷ்யாவுக்கு எப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் இடம்பெற்றிருக்கு என்றால் மற்ற நாட்டில் ஈஸியாக தீவிரவாத தாக்குதல்கள் இடம்பெறும் என்ற ஒரு பயமானது உலக நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது பிரான்சுக்கு தீவிரவாத தாக்குதலானது இடம்பெறப்போது என்ற செக்யூரிட்டி அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் ஆனது அனைத்து இடங்களையும் அலர்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்படி ரஷ்யாவுக்கு தாக்குதல் இடம்பெற்று 2 நாட்கள் கழித்து பிரான்சுக்கு இப்படி ஒரு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருப்பது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே பிரான்சுக்கு இப்படி ஒரு ரஷ்யாவில் இடம்பெற்ற மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதலானது இடம்பெற்றது என்றால் அது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உலகமானது தீவிரவாதிகளோட அச்சுறுத்தலின் கீழ் தான் இருக்கு என்பதை உறுதிப்படுத்திவிட முடியும். இது போன்ற இஸ்ரேல் பாலிசின் போர் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.